ஹாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். சீமான் அவர்கள் வந்து கேவலத்தை பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன்னு சொன்னாரு. அவரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் அக்காவுடைய கால் அடியில கிடப்பாராம். அது மட்டும் இல்லாம அக்கா ஒரு அதிர்ச்சி தகவல் இப்ப என்கிட்ட சொன்னாங்க. என்ன அதிர்ச்சி தகவல் பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல இருந்து ஜெனிவால இருந்தோம் மதுரை கார்த்திக் அந்த நபர் மூலியமாவும் மற்றும் பல நபர்கள் மூலியமா இவருக்கு வந்து டைமண்ட் வாட்சி, தங்க ஆபரணங்கள், வைரக்கல் பதிக்கப்பட்ட தங்க ஆபரணங்கள் எல்லாமே வந்து சுவிட்சர்லாந்து ஜெனிவால இருந்து சீமான் அவர்களுக்கு வருமா. அந்த நகையெல்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு, அழகு பார்த்துட்டு, இரவு பார்த்துட்டு மறுநாள் காலையில சீமான் அவர்களுடைய தாயார் ஊரான இளையாங்குடிக்க வந்து எடுத்துட்டு போய் கொடுத்துருவாராம். அந்த நகையை அந்த அவங்களுடைய தாயார் என்ன பண்ணுவாங்கன்னா, பூமி கடையில பொதிச்சு வைப்பாங்க. அப்ப அதாவது அப்பவே வந்து அந்த ஆபரணங்களுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருந்திருக்கு. அப்ப இவருக்கு தொடர்ச்சியா இப்ப வந்து இந்த பல ஆண்டுகளாக வந்து ஜெனிவால இருந்தும் சுவிட்சர்லாந்துல இருந்தும் வேற பல நாடுகள்ல இருந்து வந்து அவர்களுக்கு வந்து தங்கமும் வைரம் வைடூரியங்கள்லாம் வந்திருக்கு. அதோடைய மதிப்பு கோடி கணக்குல இருக்கு. மீதி தகவல் அக்கா சொல்லுவாங்க. அதான் அம்மா எது சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணி காமிச்சேன் இருக்கா, ஒரு செயின் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் அதுல வந்து சீவனோட இது பண்ணி ஒரு செயின், அதோட எஸ்டிமேஷன் வந்து அந்த வைரத்துக்கும் இதுக்கெல்லாம் வந்து அப்பவே கிட்டத்தட்ட 15 லட்சம் 20 லட்சம். அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அது 15 லட்சம் 20 லட்சம். நானே பாத்திருக்கிறேன். அது வந்து கொஞ்ச நேரம் அனுப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடும். அப்படி இருந்தவர் வந்து இப்ப வந்து எனக்கு வாடகை கட்டவே எனக்கு வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் மேல அவரே கேட்டுக்கிறாரு, எனக்கு என் மேல இன்கம் டாக்ஸ் ரேட் போடுங்க, பாக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து கொஞ்சம் இவருக்கு மேல கொஞ்சம் இன்கம் டாக்ஸ் என்னன்னு பாக்க வச்சு, இப்ப அந்த செயின் நாங்க சொன்னோம் இல்லையா, அந்த டைமண்ட் வைரத்தது அது இப்ப இருக்குதா சீமான் கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரால் சொல்லவே முடியாது. சோ இது எதுக்கு நாங்க சொல்றோம் அப்படின்னா, இப்ப எப்படியும் நாங்க கேஸ் எடுத்துடுறோம், மக்களுக்கு எல்லாமே தெளிவா தெரிவிட்டோம். அப்படியே இந்த கொஞ்சம் இந்த இன்கம் டாக்ஸ் விஷயமும் கொஞ்சம் எடுத்து எங்கன்னு வந்து ஃபண்டிங் ஆயின்றது அவர் இப்ப பிச்சு. நான் உண்மையிலேயே நேற்று கூட சொன்னாங்க எனக்கு வாடகை கட்டவே காசு இல்லை அப்படின்னாரு. அது உண்மையா இல்ல சுவிட்சர்லாந்துல இருந்து ஃபண்டிங் ஆயின்னு இருக்குது உண்மையா, இதெல்லாம் கொஞ்சம் உள்ள போய் கொஞ்சம் திமுக அரசு கொஞ்சம் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு இல்லமா.